ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும் அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான். ஒரு தாயார் பல பிள்ளை பெறுவதுண்டு, இரு தாய்க்கு ஒரு பிள்ளை வருவதுண்டு. ஒரு தாயார் பல பிள்ளை பெறுவதுண்டு, இரு தாய்க்கு ஒரு பிள்ளை வருவதுண்டு. அசல் யாரோ நகல் மன்னன் சொன்னான் முடிவில் ஒன்று, முடிவில் ஒன்று. இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பதென்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார். காவலன் சென்றான், இடைவாளை எடுத்தான், அந்த மகனை இழுத்தான், வாளை ஓங்கினான், வாளை ஓங்கினான். இன்னொரு பெண்ணோ வாளை கண்டும் புன்னகை புரிகின்றாள், புன்னகை புரிகின்றாள். பாதி கொடுங்கள் என்றே அவளோ மன்னனை கேட்கின்றாள், மன்னா வேண்டாம் என்றே இவளோ மன்னனை தடுக்கின்றாள். என்றவள் அந்த பெண்ணிடம் மகனை தருகின்றார். இவள்தான் உண்மை தாயென மன்னன் சாலமன் முடிக்கின்றார், சாலமன் முடிக்கின்றார். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம்.